அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, உங்க தமிழகத்துல ஐந்திணை திட்டத்தை பத்தி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அந்த ஐந்திணை திட்டம் அப்படிங்கறது பார்த்தோம்னா, ட்ரைபல் பீப்புளோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஐந்திணை அப்படிங்கிற திட்டம். அதாவது திட்டத்தினுடைய இன்னொரு பேர் என்ன, அதாவது இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்குடியினர் மேலாண்மை திட்டம் அப்படிங்கறது இந்த திட்டத்தினுடைய பெயர். ஓகேவா? தொல்குடியினர் வேளாண்மை மேலாண்மை திட்டம், அதாவது தொல்குடி மக்கள், நம்மளுடைய பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணக்கூடிய வேளாண்மை, அவங்க பண்ணக்கூடிய, அவங்க உருவாக்கக்கூடிய பொருட்கள், ப்ராடக்ட்ஸ் உருவாக்குவாங்க இல்லையா, அதை மேலாண்மை பண்ணி விற்கக்கூடிய திட்டம். ஓகேவா? அதை வேல்யூவேஷன் பண்ணி விற்கிறது தான் இந்த தொல்குடியினர் மேலாண்மை திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தினுடைய மறுபெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐந்திணை திட்டம் அப்படின்னு தமிழக அரசாங்கத்தால சொல்லப்படுது, சரிங்களா? இதுக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா, ட்ரைபல் பீப்புள்ஸ் நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்க. நமக்கு தேன் ஆகட்டும், மில்லட்ஸ், அவகேடோ, டொமேட்டோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க, சில்க், ஓகேங்களா, எல்லாமே பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேல்யூ அடிஷன் பண்றதுக்காக ஒரு சில யூனிட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க, சரியா? அந்த விஷயத்தை பத்தி தான் இந்த ஆர்டிக்கல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ திட்டம் என்ன, யாருக்கான திட்டம், என்ன பண்ண போறாங்க, தற்போதைக்கு என்ன பண்றாங்க, இதுதான் நமக்கு தேவை, அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புதுசாக வந்திருக்க இந்த திட்டம்லாம் தெரியாத நோட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், சரியா? அடுத்தது இந்த இடத்துல பார்த்தோம்னா, கிங் கோப்ரா, அதாவது கர்நாடகாலேயே பார்த்தோம்னா ஒரு தனித்துவமான கிங் கோப்ரா இருக்கும், சரிங்களா? ஸோ அதை கர்நாடகத்தில் வந்து கலிங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கலிங்க சர்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு கலிங்கா அப்படிங்கிற வார்த்தை சயின்டிஃபிக் நேமாகவே இப்போ மாத்திட்டாங்க. அதோட பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபியோஃபேகஸ் கலிங்கா அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க, சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், க்ரோயிங் எபிடமிக் அப்படின்னு சொல்லி நம்ம நேத்து லான்சன்டோட டயபெட்டிஸ் ரிப்போர்ட்டை பத்தி பார்த்துருந்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, 1990யும் 2022யும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. 1990ல பார்த்தோம்னா வேர்ல்டு லெவல்ல 200 மில்லியன் இருந்துச்சு இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது. இப்ப பார்த்தோம்னா இது 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 800 மில்லியனா இருக்கு, சரியா? ரைட். இதுல இந்தியாவோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 212 மில்லியன் மக்கள், உலகத்திலேயே அதிகமா டயபெட்டிஸ் இருக்க நாடாக இந்தியா வந்து இருக்கிறதாக இந்த ரிப்போர்ட்ல நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஏன் அப்படிங்கிற கேள்வி, இதை ஏன் நம்மளால தடுக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு சில காரணங்களை சொல்லியிருக்காங்க. முதல்ல 212 நம்பர் அப்படிங்கிற இந்த நம்பர், ஓகேங்களா, இவ்வளவு பேர் இந்தியாவில டயபெட்டிஸால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அதுல கால்குலேஷன்ல யூஸ் பண்ண மெத்தடாலஜி அப்படிங்கிறது நமக்கு வேறையா இருக்கு, அதனாலதான் இவ்வளவு நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத ஒரு தரப்பு சொல்றாங்க. ரீசன்ஸ் ஃபார் இன்க்ரீஸ்ன்றத கொடுத்துருக்காங்க, சரியா? என்ன மாதிரியான காரணங்கள்னால நமக்கு இந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கு, டயபெட்டிஸால பாதிக்கப்பட்ட இந்திய மக்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், குறிப்பா ஹை ஃபேட் ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றோம், அன்ஹெல்தி டயட் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா, ரொம்ப செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல், பெருசா எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் அப்படிங்கறதுலாம் பெரிய அளவுல யாரும் பண்றது இல்ல, அந்த மாதிரி தான் ஒர்க் கல்ச்சருமே இருக்கு, சரிங்களா? நமக்கு மனசுல நினைப்போம் போய் ஏதாவது விளையாட போகலாம், இல்ல அட்லீஸ்ட் ரன்னிங்காவது போகலாம்னு நினைப்போம், ஆனா நம்மளோட ஒர்க் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல, அதையுமே ஒரு காரணமா சொல்லலாம். ஸோ அன்ஹெல்தி ஃபுட், பர்டிகுலர்லி ஹை கலோரி ஃபுட் நம்ம சாப்பிட்றோம், அதுல பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டொபாக்கோவோட ரோலையும் கொடுத்துருக்காங்க, டொபாக்கோ அதிகமா பயன்படுத்துறோம், ஓகேங்களா? இந்த டொபாக்கோ இந்தியன் சொசைட்டி அதிகமா பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டொபாக்கோ யூசர்ஸ் மத்தியில 30-40% இன்க்ரீஸ்டு ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ல நிக்கோட்டின் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. இந்த நிக்கோட்டின் என்ன பண்ணும்னா, இன்சுலின் ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா இருக்கு, ஓகேங்களா? இப்போ இன்சுலின் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்றதுனால நமக்கு சர்க்கரை நோய் பாதிப்புகள் அதிகமாக வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம ரீசன்ஸ் ஃபார் இன்க்ரீஸ் இன் டயபெட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? அன்ஹெல்தி டயட், ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி, அடுத்தது அன்ஹெல்தி டயட், அடுத்தது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், யூசேஜ் ஆஃப் டொபாக்கோ அப்படிங்கிறது. இதோட இன்னொரு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தாய்க்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அது குழந்தைக்கும் பரவாது, இந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க இந்தியன்ஸ் மத்தியில் அதிகமான
டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி சரியா. ஸோ ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஓகேவா ரைட். அடுத்த ஆர்டிக்கல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்தமான் நிக்கோபார டியூனா அப்படிங்கிற மீன் வகையினுடைய ஏற்றுமதி தளமாக, ஏற்றுமதி மையமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. ஓகேவா, அதான் டியூனாவை எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாற்றணும்னு சொல்லி. இதுதான் டியூனா வகை மீன்கள் அப்படிங்கிறது கேட்டோம்னா, நமக்கு உலக அளவில் இந்த டியூனா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 41 பில்லியன் டாலராக இருக்கு. ஓகேங்களா, இதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 87 மில்லியன் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன். ஓகே, 41 மில்லியன் டாலர்ஸ் இந்த பிஸ்னஸ் இருக்குது, அதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 87 மில்லியனாக இருக்குது. ஸோ இதை அதிகப்படுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உலக அளவில் பார்த்தோம்னா 21% டியூனா மீன்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளால ஒன்று பண்ண முடியும், என்னன்னா அந்தமான் நிக்கோபாரை ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாற்றோம்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் டு திஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். 87 மில்லியன் அப்படிங்கிறது பில்லியன்களில் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்தியா என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா, யூஸ்வலி இந்தியா ஒரு 51,000 டன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கிறாங்க. இந்த டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க, அட்லீஸ்ட் ஒரு 64,500 டன்ஸ் ஆஃப் டியூனா ஃபிஷ்ஷை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கால்குலேஷனை வச்சிருக்காங்க. இதுல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, மாடர்ன் ஃபிஷிங் டெக்னிக் அப்படிங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து மாடர்ன்ல மாடர்னைஸ்டா இல்லை. ஓகேங்களா, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக அரசாங்கம் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சரியா. அதை பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தோம்னா, இந்தியா கண்டக்ட்ஸ் ஹிஸ்டாரிக் டெஸ்ட் ஆஃப் ஹைப்பர்சானிக் மிசைல் வித் ரேஞ்ச் ஆஃப் 1500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. 1500 கிலோமீட்டர் இதோட ரேஞ்ச், இதனால நியூக்ளியர் வார்ஹெட்டையும் எடுத்துகிட்டு போக முடியும். சூப்பர்சானிக் மிசைல் சொல்கிறாங்க, 5 to 25 times the speed of sound. அதுதான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதை எங்கே வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டின் ஒடிசா அங்கே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த டெஸ்ட், அதனால தான் ஹிஸ்டாரிக் ஃப்ளைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக் இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி ஒரு மிசைலை பண்ணுறோம், அதுவும் நியூக்ளியர் வார்ஹெட்டையும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி டிஆர்டிஓ சரியா. அதுதான் அந்த செய்தியில் நம்ம கொடுத்துருந்தாங்க. மற்றபடி பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் பேஜ் தான் இருக்கு. ஓகேவா, ஸோ இம்பார்ட்டண்ட்டான நியூஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.